ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவையிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏஐசிடிலேருந்து வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள 14 யூனிவர்சிட்டியில் இந்த வருஷம் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கு வந்து அவங்க வந்து நான் முன்னுக்கு வரல, இந்த வருஷம் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் நாங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 50 காலேஜஸில் வந்து இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர்க்கான அட்மிஷன்ஸ் இல்லை. ஏன் இல்லை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, குறைந்த ஆட்கள், அதாவது வந்து அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேராதனால அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்போ இன்ஜினியரிங்குடைய தாக்கம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அந்த பாயிண்டில் அப்படி நம்ம எடுத்துட முடியாது. ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, அதே இன்ஜினியரிங் காலேஜில் இன்னைக்கு கியூவில் நிற்கக்கூடிய அளவுக்குலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய காலேஜில் வந்து நிறைய டொனேஷன் கொடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம் குவாலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில். எனவே அதை பற்றி பேசணும்னா ஒரு வித்தியாசமாக நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும். ஓகே, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றியும் ஒவ்வொரு கோர்ஸும் ஏன் படிக்கிறதுக்கு, ஏன் வந்து அந்த மாதிரி குவாலிட்டி குறைஞ்சது, என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே வந்து விட்டுட்டாங்க, ஏன் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போகலங்கிறத விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இந்த விஷயம் பொறுத்தளவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்களே போய் சரண்டர் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த வரல, இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, முக்கியமான பிரான்ச் அப்படிங்கிற பாயிண்டில் அந்த கோர் பிரான்ச்சஸாக வரக்கூடிய இஎன்டி பிரான்ச்சு, IEEE பிரான்ச்சு, பிஜி லெவலில் பார்த்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த பிரான்ச்சு, பிஎல்எஸ்ஐ நானோ டெக்னாலஜி, அதாவது அட்வான்ஸ்ட் நானோ டெக்னாலஜி, இந்த மாதிரி லேட்டஸ்டான ஒரு சில கோர்சஸ் கூட சரண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இது வந்து உண்மையிலேயே வந்து இது ஒரு பக்கமும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் அந்த அதர் சைட் ஸ்டூடெண்ட்ஸுடைய மென்டாலிட்டி இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக கம்ப்யூட்டர், என்ன நம்ம கம்ப்யூட்டர் 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 அப்படிங்கிற கான்செப்ட்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையிலே கம்ப்யூட்டர் படித்தா மட்டும்தான் இனி ஜாப் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு ஜாப் மார்க்கெட்டை நம்ம ஸ்டடி பண்ணோம் 2-4 நாளாக வந்து நம்ம அந்த ஒர்க்கில் தான் நம்ம ஸ்டடி பண்ணோம். அப்படி உண்மையிலேயே அந்த மாதிரி ஜாப் மார்க்கெட்டில் இல்லை. நிறைய இண்டஸ்ட்ரியல் பீப்புள்ஸ்கிட்ட கேட்கும்போது, இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் மிகப்பெரிய பீக் எடுத்திருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பக்காவை டெவலப், கோர் இண்டஸ்ட்ரீஸில் மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பூம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாப் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக டெக்னாலஜிக்கல் ஃபீல்டில் ரைஸ் ஆகுங்கிறது திட்டவட்டமான உண்மை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தேடிட்டு இருக்கிற அளவுக்கு குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும் அல்லது சில கல்லூரி ஆகட்டும் அந்த அளவுக்கு போயிருக்காங்களா? காம்படிட்டிவ் வேர்ல்டில் காம்படிஷனாக இருந்து ஜஸ்ட் லைக் தட் பாஸ் பண்ணி, ஜஸ்ட் லைக் தட் இன்ஜினியர்ஸ் சொல்ல முடியாது, கிராஜுவேட்ஸை வெளியில் அனுப்பினதுனால தான் இப்படி கோர் பிரான்ச்சுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை வருது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து ஜப்பான் ஆகட்டும், கொரியா ஆகட்டும், சைனா ஆகட்டும், இந்த மாதிரி லெவலில் ஒரு இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டரில் இன்றைக்கி வேறு லெவலில் அவங்க வந்து குறிப்பாக எலக்ட்ரானிக் சைடில் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய ரிசர்ச் லெவலும் அவங்களுடைய திங்கிங் லெவலும் கொஞ்சம் கூட இந்தியா கூட காம்படிட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ நம்மளுடைய தேடல் சுருங்கிடுச்சு, நம்மளுடைய படிக்கணுன்றது எண்ணங்கள் சுருங்கிடுச்சு, ஈஸியாக நம்ம ஜாப் ஆகணுங்கிற அந்த ஒரு திங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அதிகமாக வந்துடுச்சு. எங்கேயோ எப்படியோ ஏதோ ஒரு சமூக வலைதளங்களிலோ வேறு எங்கேயோ வந்து நியூஸை கேதர்டு இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுட்டு நம்ம ஒன்லி கம்ப்யூட்டர் தான் அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைலில் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுனால தான் கடந்த ஒரு 2 வருஷமாகவே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான மோகம் வரும்பொழுது கோர் இண்டஸ்ட்ரிக்கான இந்த இது வந்து இந்த தாக்கம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அதில் கிளியராக சொல்கிறாங்க. ஸோ காலேஜ் வந்து ஏன் சரண்டர் பண்ணிங்கன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, எங்களுக்கு சரியான ஸ்டூடெண்ட்ஸ் வரலை, நாங்கள் எதுக்கு வந்து இந்த அளவுக்கு ப்ரொஃபஸர்ஸ் வச்சு சம்பளம் கொடுக்கணும், அதனால் எங்களுக்கு ப்ரொஃபஸர்ஸ்லாம் சரியான சம்பளம் கொடுக்க முடியல, அதனால நாங்கள் இதை சரண்டர் பண்ணுறோங்கிற ஒரு காரணத்தை சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஜாப் மார்க்கெட் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ஜாப் மார்க்கெட் இனி வரப்போகிற இந்த 2-3 இயர்ஸில் கண்டிப்பாக இருக்குங்கிறதான் நம்ம ஃபீல்டு ஸ்ட்ராட்டஜியில் பண்ண அந்த விஷயம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவில் தயவு செய்து ஒரே மாதிரி யோசிக்காம, ஒரே மாதிரி அந்த 3 பிரான்ச், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே யோசிச்சு ஏதோ சம்மந்தமே இல்லை ஒரு காலேஜில் போய் ஜஸ்ட் லைக் ஒரு டிகிரி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, கேரண்டியாக எழுதி வச்சுக்கோங்க, 4 வருஷத்துக்கு அப்புறம் 1 போஸ்டிங் அல்லது 400 போஸ்டிங் கிடைக்க போகுது அப்படின்னா 40,000 பேர் மோத போகிறீங்க. அந்த 40,000 பேருமே ஸ்டஃப்பான காலேஜில் ஸ்டஃப்பாக படிச்சுட்டு வந்திருப்பீங்களா அப்படின்னு யாருக்கு ரியலிஸ்டிக்கான ஸ்டப் இருக்கோ அவங்க ஜெயிப்பீங்க. மற்றவங்கெல்லாம் திருப்பியும் வந்து இன்ஜினியரிங்க்கு மீம்ஸ் போடக்கூடிய அந்த காலம் வரும். அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். இது வந்து ஒரு சின்ன சஜஷனாக நான் சப்மிட் பண்ணுறேன். நிறைய ஃபீல்டு ஸ்டடி பண்ணிட்டு தான் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவில் ஒரு காலேஜ் செலெக்ஷன், குறிப்பாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் காலேஜ் செலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது
ஒரே ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள யோசிக்காதீங்க அப்படிங்கறத மட்டும் நான் இங்க மீண்டும் என்னுடைய சாஃப்ட் அண்ட் கைண்ட் ரெக்வஸ்டாகவும் சஜஷனாக வைக்கிறேன். வேர்ல்ட் இஸ் வெரி பிக். இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு இந்தியாவுக்காக மட்டும் படிக்கல, உலகத்தில் இருக்கக்கூடிய 200 நாடுகளுக்கு இந்த இன்ஜினியரிங் பொருந்தும். 200 நாடுகளுமே மிகப்பெரிய டெக்னிக்கலாக ஸ்டஃப்பானவங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்டஃப் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா, திருப்பியும் சொல்கிறேன், நல்ல காலேஜ் வேணும். நல்ல காலேஜில் எந்த கோர்ஸ் வேணாமல் இருக்கலாம். குறிப்பாக கோர் கோர்ஸ் இஸ் எ எவர்கிரீன் கோர்ஸ். தாராளமாக எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லி சஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்ஃபர்மேஷனோட நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சார் அந்த லிஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, லிஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், இன்னும் கொடுக்கவே மாட்டீங்களேன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த லிஸ்ட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது யார் யாரெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்களோ அத்தனை பேருக்கு வந்து சேரும். இப்போ கிட்டத்தட்ட 1000-2000 பேருக்கு மேலே கேட்டிருக்கிறீங்க. அந்த 1000-2000 பேருக்கு மேலே நான் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து சென்ட் பண்ணுற கூட டைமிங் கிடைக்கல, டோட்டலாக என்னோடய மொபைல் ஹேங் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெலகிராம் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த டெலிகிராம் குரூப்பை வந்து நான் இதில் நான் லிங்கை ஆட் பண்ணுறேன். அது போக ஒரு கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த கூகுள் ஃபார்ம்லேயும் இந்த வீடியோ கீழே நான் லிங்க்கை நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதில் உங்களுடைய குவரிஸ் என்ன மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் அட்ரஸ் பண்ணிங்கன்னா, அதில் செலக்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரே மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் கேட்கும்போது அதுக்கான ஆன்சர்ஸ் எடுத்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அந்த டெலிகிராம் லிங்க்கில் இப்போ நம்ம போட்ட அந்த 167 காலேஜ் லிஸ்ட், 150 இருந்தது, இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி 167 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அந்த 167 காலேஜ் லிஸ்ட் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சேரும். 100% ஜென்யூனானா எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் 1% கூட அதில் தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை மட்டும் நான் மீண்டும் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். 4 இயர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கேரியர் கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நம்ம சேனலை பார்த்தவங்க மிஸ் ஆனதா இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி இல்லை, கமெண்ட்ஸில் பாருங்கள். தொடர்ந்து பேசுவோம் இணைந்தவர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.